இல்ல அப்படின்னாலும் இப்படியும் நீ பாத்துக்கலாம், எப்படி வேணாலும் பாக்கலாம். 5, 7, 36, 11, 5, 64, 9, 1, question mark. இப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சொன்னேன்ல, as usual, basic addition, subtraction, multiplication, division, square, square root, cube, cube root. புரியுதுங்களா? அதேதான், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், வர்க்கம், வர்க்கம் மூலம், கணம், கணம் மூலம், இதுதான். இப்ப இப்படி பார்க்கும்போது இந்த இந்த கணக்கு கொஞ்சம் குயிக்கா செய்ய முடியும்ன்ற ஒரு கான்பிடன்ட் வருது. வில் பி ஏபிள் டு டூ திஸ் சம், just quickly we can do it. எப்படி? How it is possible? I am seeing this column. நான் இந்த நிரலை பார்த்தேன். இந்த நிரலை பார்க்கும்போது just I got an idea. It is a square number. 6, 6 are 36. 8, 8 are 64. 6, 6 36. 8, 8 64. ஸோ இது வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு எனக்கு, நல்லா புரிஞ்சுக்கும். ஸ்கொயர் நம்பர் வர்க்க எண்களா இருக்கு, அப்ப எப்படி கொண்டு வரலாம்? ஸோ அப்ப கண்டிப்பா இப்படி லெஃப்ட் டு ரைட் இல்லையா? இப்ப இந்த அஞ்சையும் ஏழையும் தான் நீ ஆப்ரேட் பண்ணு. யூ ஹாவ் டு ஆப்ரேட் தீஸ் 5 and 7. அப்ப என்ன பண்ணா 36 வரும்? வில் யூ பி ஏபிள் டு மல்டிப்ளை திஸ்? நோ. இது ரெண்டையும் பெருக்குனா வருமா? வராது. 5, 7, 35. 5, 7 are 35 கிடையாது. அப்ப வேற என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணா வருமா? கூட்டினா வருமா? வராது. கழிச்சா வருமா? கிடையாது. அப்ப வேற என்ன பண்ணா வரும் அப்படின்றத பாக்கணும் நம்ம. இப்ப பாருங்க, 5 + 7 = 12. அஞ்சையும் ஏழையும் கூட்டினோம்னா 12. வைல் யூ ஆர் ஆடிங் 5 + 7, யூ ஆர் கெட்டிங் 12. சோ வி கேன் ரிலேட் திஸ் 12 வித் 6, இசன்ட் இட்? இந்த 12 நம்ம 6 கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஹவ் இஸ் இட்? வென் தி 12 இஸ் டிவைடட் பை 2, இந்த 12 ரெண்டால வகுத்தினா என்ன கிடைக்கும்? 6. வென் யூ ஆர் டிவைடிங் திஸ் 12 பை 2, யூ ஆர் கெட்டிங் 6. அகைன் வாட் யூ ஷுட் டூ? அகைன் வாட் யூ ஷுட் டூ? 6 ஸ்கொயர். இந்த 6 வர்க்கப்படுத்தணும். இந்த 6 என்ன பண்ணு? வர்க்கப்படுத்தணும். யூ ஹாவ் டு ஸ்கொயர் இட். வாட் வில் யூ கெட்? 36. The same way for the second row. இதே மாதிரி ரெண்டாவது நிறை. அப்ப என்னது? 11 + 5 = 16. 11 + 5 = 16. வாட் இஸ் ஹாஃப் ஆஃப் 16? 16ல பாதி எவ்வளவு? 8. ரைட்டா? அப்ப 8ஓட ஸ்கொயர் என்ன? 8ன் வர்க்கம் என்ன? 8, 8 = 64. சரியாடி கண்ணு. அதே மாதிரி அடுத்தது பண்ணிக்கலாமா? 9 + 1 = 10. 9ஐயும் 1ஐயும் கூட்டினோம்னா என்ன வருது? 10. கரெக்டா? அப்ப 10ல பாதி மறக்க கூடாது. புரியுதா? 10ல பாதி. அப்ப என்ன வரும்? 10ல பாதி அப்படின்னா 5. ஹாஃப் ஆஃப் 10 இஸ் வாட்? 5. அப்ப என்ன வரும்? 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா என்னது? 5 ன் அடுக்கு 2. 5 என்ன பண்றோம்? வர்க்கப்படுத்துறோம். புரியுதா? அப்ப என்ன வரும்? 25. சோ வாட் இஸ் தி ஆன்சர் ஹியர்? 25. புரியுதா? அடிக்கணும். இப்ப பாரு, ஃபர்ஸ்ட் கணக்கு செகண்ட் கணக்குமே கொஞ்சம் ஸ்பீடு வந்துருச்சு நமக்கு, கரெக்டா? அதனால மிஸ் என்ன பண்ற? ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறேன், நிறைய சம்ஸ் ரெஃபர் பண்ணி பாப்பேன். சும்மா எல்லாம் நம்ம வந்து டக்குன்னு எல்லாரும் மேஜிக் எல்லாம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதனால கொஞ்சம் நிறைய கணக்கு செஞ்சு பாருங்க நீங்க. ரைட்டா? இதை வந்து நீங்களே அதே மாதிரி சம் கிரியேட் பண்ணலாம். இந்த சம் என்ன பண்ணலாம்? நீங்களே கிரியேட் பண்ணலாம். நான் அடுத்த இதுல அப்படியும் கொஞ்சம் சொல்லி தரேன் என்னன்றத. சரியாடா கண்ணா? நல்லா புரிஞ்சுதாடிக்கண்ணு. என்ன க்ளூ எடுத்து நான் செஞ்சேன்? ஸ்கொயர் நம்பர்ஸ், வர்க்க எண்கள்ன்ற க்ளூவை வச்சு செஞ்சேன். முதல்ல சும்மா ஆட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த 12 கிடைச்ச உடனே, இந்த 12 கிடைச்ச உடனே, இந்த 12 6 மாத்த முடியுமான்னு யோசிச்சேன். யோசிக்கும் போது என்னாச்சு? டிவைடட் பை 2. புரியுதா? பாதி ஆக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் அதை வர்க்கப்படுத்தும் போது 36 கிடைச்சது. அதே மாதிரிதான் ஒவ்வொன்றும். புரிஞ்சுதா புரியலையா? தேங்க்யூ.